Assalamualaikum, hi everyone, நான் உங்கள் குக்கிங் குயின் ரோஷி. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு குட்டியான விலாக் ஒன்று தான். நாங்கள் இப்போ எங்கே போய் தீக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சோள தோட்டத்துக்கு போய் தீக்கிறோம். இதோட லொக்கேஷன் வந்து ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மூது டிஎஸ் டிவிஷனில் உள்ளடங்கப்படுற பள்ளி குடியிருப்பு என்ற ஏரியாவுக்கு நாங்கள் போய் தீக்கிறோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டைப்பறை சேனலில் உள்ள இறால் பாலம். இதோட ரெண்டு சைட்லேயுமே வந்து ஆறு இருக்குது. ரெண்டு சைடு ஓரங்கள்லையும் வந்து கண்டல் தாவரத்தை நட்டு வச்சுக்கிறாங்க. இது பார்க்கும்போதே க்ரீனிஷாக ஒரு செம்மையான லுக்கில் இருந்துச்சு. இந்த வழியோட தான் நாங்கள் இன்றைக்கி பள்ளி குடியிருப்புக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு வழியாக நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே போய் சோள தோட்டத்தை சுற்றி பார்த்துடலாம். என்னோட ஹபி வந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தோட்டத்துற நடுப்பகுதியில் நிற்கிறோம். தோட்டத்துற நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. வாங்க அதை என்னென்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்காரவங்களோட ஒரு டெம்பரரி ஹவுஸ் உண்டு. அதுக்கு மேலே ஏன் இதை கட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து யானையோட தொல்லை வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதால சோழ செய்கையில் யானையால் ஏற்படுத்தப்படுற இழப்புகளை குறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு காவல் காக்கிற இடமாக தான் இதை அவங்க அமைச்சிக்கிறாங்க. இந்த ஏணி மூலியமாக தான் அவங்க மேலே ஏறி போய் உட்காந்து கொள்ளுவாங்க. நைட் ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு வழியாக தோட்டத்தை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான சோளத்தை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். Thank you.
என்னோட ஹபியை பார்த்தீங்கன்னா சுடுறதுக்கு தேவையான சோளத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு அங்கே பக்கத்தில் இருந்த விறகெல்லாம் எடுத்து எரிய விட்டுருக்காங்க. இது எரிஞ்சு வர டனலில் தான் நாங்கள் இப்போ சோளத்தை சுட போகிறோம். ஓகே, ஃபைனலாக இப்போ சோளம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் டேக் பண்ணி பார்த்துடலாம். சோளத்தை சுட்டு சாப்பிட்றது கூட ஒரு விதமான டேஸ்டில் தான் இருந்துக்கிட்டு. உங்களுக்கும் இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொன்னால், சோளம் அவிச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி நாங்கள் வீட்டை எடுத்துக்கொண்டு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சோளம் அவிச்சு சாப்பிட்றலாம். இந்த வ்ளாக் இதோட முடிவடையுது. என்னோட இந்த வ்ளாக் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். என்னோட இந்த வீடியோவை பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி.